Everybody, good morning students. Welcome to 5th standard social science online class. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 45, lesson 8, extreme climate region, the temperate grassland prairies in North America. அதாவது புல்வெளி சம்பந்தப்பட்ட மிதமான காலநிலைகள் உள்ள பகுதிகளை பத்தி நாம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அது எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா, டெம்பரேட் ஸோன் நார்மலாக இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 23.5 டிகிரி, அதுலேருந்து 66.5 டிகிரி மேலே இருக்கிற டெம்பரேட் ஸோனுன்னு போட்டிருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் அந்த மாதிரியான மிதமான இது என்ன செய்யுது, புல்வெளி பகுதிகள் காணப்படுகின்றன. இது ஒவ்வொரு காண்டினென்ட்லையும் ஒவ்வொரு விதமான பெயரோடு என்ன செய்யுது இருக்குது. ப்ராரியஸ் நார்த் அமெரிக்கா, பாம்பஸ் அர்ஜென்டினா, ஸ்டெப்ஸ் யூரோப்பு, வேர்ல்டு சவுத் அமெரிக்கா, அதுக்கடுத்து சவானா சென்ட்ரல். இப்போ நாம் பார்க்க போகிறது நார்த் அமெரிக்காவில் இருக்கிற ப்ராரியஸ். இதில் க்ரீன் கலரில் ஷேடோ பண்ணியிருக்கிற அந்த பிளேசஸ் தான் இதோடைய புல்வெளிகள். ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கதை பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ராரி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்தது. என்னென்னா புல்வெளிகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொண்டது. என்னென்னா நல்லா அந்த இடத்துல நீளமாக மிதமான என்ன செய்யும் இருக்கும். இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்த் அமெரிக்காவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நார்த் அமெரிக்காவில் ஒரு சாய்வான பகுதிகளை தான் என்ன செய்யுது அமைந்திருக்கிறது. இதில் அதிகமான என்ன செய்யுது புற்கள் தான் இருக்குமோ ஒழிய, அது அடர்த்தியான புற்கள் தான் இருக்குமோ ஒழிய மற்றபடியான மரங்கள் என்ன செய்யாது இதில் காணப்படாது. முக்கியமாக இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா பிசோன்ஸ் காட்டெருமைகள் தான் என்ன செய்யும் காணப்படும். இதில் இருக்கிற அந்த நார்த் அமெரிக்காவில் முக்கியமாக இருக்கிறது மிசிசிபி, மிசௌரி அப்படிங்கிற ரிவர்ஸ் தான் என்னது இருக்குது. அதனால தான் இதோடைய பகுதிகள் எப்போவுமே நார்த் அமெரிக்காவில் எப்படி இருக்குது, புல்வெளி பகுதிகளாகவே இருக்குது. மட்டுமல்ல அதில் இருக்கிற ட்ரை புட்டரிஸ் என்ன செய்யுது காணப்படுகிறது, துணை ஆறுகள் எல்லாம் என்ன செய்யுது இதில் காணப்படுது. இதுதான் நார்த் அமெரிக்கா. இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா சீசன் எப்படி இருக்கும்னா, 50% தான் சம்மரில் என்ன செய்யும் மழை அதிகம் இருக்கும், மற்றபடி என்ன செய்ய அதிகம் இருக்காது. இது கடலோர பகுதிக்கு நடுசில் இருக்கிறதுனால மிதமான காலநிலைகளாகவே என்ன செய்ய காணப்படும். இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக என்ன செய்யுது புற்கள் தான் காணப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் க்ரீன் கலரில் தான் எப்போவுமே இருக்கும். அந்த விண்டர் சீசன் மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கும், ப்ரௌன் கலராக என்ன செய்யும் காணப்படும். மற்றபடி சம்மர் வந்து இதில் இருக்கிற சாயில் வந்து ரொம்ப அழகாக ஃபெர்டைலாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ரிவர் பாயுதில், அதனால சாயில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஹாட் டைம்லேயும் கோல்டு டைம்லேயும் எப்படி இருக்கும், நல்ல கிளைமேட், மிதமான கிளைமேட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக காணப்படுகிறது அந்த யூரோப்பியன் சாப்பிட்ற ஒரே மீட் எது என்னதுன்னா, அதில் வந்து என்னது பிசோன்ஸ் காட்டெருமைகள் தான் அதிகமாக என்ன செய்வாங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதோட பிளெயின்ஸ் நல்ல சமவெளிகளாக நிறைந்த பகுதியாக என்ன செய்யுது இந்த பகுதிகள் காணப்படும். இந்த இதில் இருக்கிற முக்கியமாக நிறைய இருக்கிற இதை தான் அவங்களுடைய ஏற்றுமதி பொருட்களாகவும் என்ன செய்கிறாங்க பைசோன்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற டாக்கு, டீரு, வோல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதும் என்ன செய்யுது அங்கே வளரக்கூடிய பகுதியாக இருக்குது. அதே போல் டொமஸ்டிக் அனிமல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவு, ஹார்சஸ்ஸு, அது ஷிப்பு, கோட்ஸ் தான் இருக்குது. மற்றபடி இதில் இருக்கிறது அவங்களுடைய ரேரி கட்டில் வீட்டு வளர்ப்பு பிராணியாக என்ன செய்கிறாங்க ஃபார்மர் லேண்டு தான் என்ன செய்தாங்க இருக்குது. அதனால் என்னது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பயன்படுத்துகிறாங்க. எக்கனாமிக்னதுன்னா விவசாயம் தான் அதில் ஒரு முக்கியமானது. அதோடைய அறுவடை பகுதிகளுக்கு உள்ளது எல்லாமே இவங்க தான் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. விதை விதைக்கிறது மட்டும் இல்லை அறுக்கிறது, அது எல்லாத்துக்குமே இவங்க இயந்திரங்களை தான் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக அங்கே விளையக்கூடிய பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா வீட்டு, ஓட்ஸ், பார்லி. ஆனால் அதில் இருக்கிறது வீட்டு தான் ஒரு முக்கியமானதாக என்ன செய்யுது சொல்கிறாங்க. அதனால தான் அது அமைத நார்த் அமெரிக்காவில் சொல்கிறது வீட் பேஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் இந்த லெசன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.